வாழ்க வளமுடன். நான் டாக்டர் ராஜவலி, பல் டாக்டர், திருவான்மியூர்லேருந்து. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் ஆல் ஆஃப் யூ. எல்லாரும் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் நார்மல் ஃப்ளூ, 2 or 3 days ஃப்ளூக்குள்ளே இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ரெக்கவர் கூட ஆகிருப்பீங்க. நீங்கள் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்களை டூத் ப்ரெஷ்ஷை மாற்றினீங்களா? என்ன டாக்டர், டூத் ப்ரெஷ்க்கும் கோவிட்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரெஷ் வந்து கழுவிட்டு வச்சோன்னா கொஞ்சம் மாய்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இன்னொரு டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேமிலி மெம்பரோட டூத் ப்ரஷ், அது வந்து கிராஸ் கண்டாமினேஷனும் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் உங்களுக்கே கூட ஒரு 1 week ஆச்சு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அதே டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போதுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ஆல்வேஸ் சேஞ்ச் யுவர் டூத் ப்ரஷ் ஒன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் 2-3 பேருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் த ஃபீவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. என்டையர் ஃபேமிலிக்கே டூத் ப்ரஷஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் பாத்ரூமில் நீங்கள் அந்த கண்டெய்னரை வந்து ஒவ்வொருத்தங்களும் செப்பரேட் செப்பரேட் கண்டெய்னர்ஸ் வச்சு ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏற்கனவே வாங்கின டூத் ப்ரஷ் என்ன டாக்டர் பண்ணுறதுனா உங்களுடைய விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எதுவுமே லைஃப்பில் வேஸ்ட்டாக போனதில்லை. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வுட் திங்க் அபவுட் இட். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் டூத் ப்ரஷஸ் ஒன்ஸ் யூ ரெக்கவர் ஃப்ரம் கோவிட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.